இலங்கையில் பொருளாதார நெருக்கடி தீவிரமாகியுள்ளது இதனால் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளன இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாத பட்டியலுடன் ஒப்பிடுகையில் ஒரு கிலோ சம்பா அரிசியின் விலை கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அதிகரித்துள்ளது இலங்கையில் என்னென்ன பொருட்கள் எந்தெந்த விலையில் விற்கப்படுகின்றன என்பதை இந்த பட்டியல் மூலம் இங்கே விளக்குகிறோம் இலங்கை ரூபாய் மதிப்பில் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் தொன்னூற்று மூன்று ரூபாய்க்கு விற்கப்பட்ட சம்பா அரிசி தற்போது நூற்று எழுபத்து ஐந்து ரூபாய் முதல் இருநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கோதுமை மாவு அப்போது தொன்னூற்று ஒரு ரூபாய் இப்போது நூற்று எழுபது முதல் இருநூற்று இருபது ரூபாயாக உயர்ந்திருக்கிறது மைசூர் பருப்பின் விலை நூற்று எழுபது முதல் இருநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது தற்போது சுமார் முன்னூற்று நாற்பது ரூபாய்க்கு விலை உயர்த்தப்பட்டுள்ளது கோழி இறைச்சி ஓராண்டில் இருமடங்காகி சுமார் எண்ணூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது முட்டை விலை சுமார் பதினெட்டு இருந்து முப்பது முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு உயர்ந்துவிட்டது பெரிய வெங்காயம் இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் சுமார் நானூறு முதல் நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது தேங்காய் எண்ணெய் விலையும் சுமார் நானூறு ஐநூறு ரூபாயில் இருந்து எண்ணூற்று ஐம்பது தொள்ளாயிரம் ரூபாயாகிவிட்டது பால்மாவு விலையும் சுமார் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாயாக உயர்ந்துவிட்டது இலங்கையில் சமையல் எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் நாட்டில் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது எரிபொருளுக்கும் மக்கள் நீண்ட வரிசையில் நிற்கின்றனர் இந்நிலையில் இன்று இலங்கையில் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த இளைஞர்கள் கொழும்புவில் ஒன்று கூடி ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு போராடி வருகிறார்கள் இலங்கையில் பணம் இருந்தும் பொருட்களை வாங்கும் சூழ்நிலை இல்லை எரிபொருள் இல்லை சமையல் எரிவாயு இல்லை இலங்கையில் வாழ்வதற்கான சூழலே இல்லை என்பன போன்ற கோஷங்களை அவர்கள் எழுப்பி வருகிறார்கள்